ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எப்பவுமே கேரளா ரெசிபிஸ் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். இன்னைக்கு இது வந்து ஒரு என்ன ஏழை பொதிந்த பொதிச்சோறும் பொதிச்சோறு சட்டிச்சோறும் மெத்தட் எல்லாம் செய்யக்கூடிய ஃபுட் ஐட்டம்லாம் ஒன்று தான் கறி சோறு. ஆனால் ஒன்று இலையில பொதிஞ்சு வைக்கிறது, இன்னொன்று வந்து சட்டியில் நம்ம எப்படி வைக்கலாம், வச்சா எந்த அளவு அது டேஸ்ட் வரும், அந்த வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம அதுக்காக வேண்டி எடுத்துருக்கிறது வந்து எல்லாமே அவங்களுக்குள்ள ஃபேவரேட் ஆகும். பயறு, இதெல்லாம் வந்து பிஞ்சு பயிர் நீளமா இருக்கும்ல, நம்ம இதை கையை வச்சே எடுத்து இது பண்ணிடலாம். இதுக்கு கூட நான் போடுறது வந்து இது போடுவேன், உருளைக்கிழங்கு கொஞ்சமா. அது கழுவி எடுத்து வச்சோம்லாம், தண்ணியிலே போடணும், இல்லைன்னா இந்த கலர்லாம் வந்துடும். ஓகே, அது அடுத்தால நான் சோப்பு கீரை தோரனுக்கு நறுக்கியிருக்கேன். இது வந்து இன்னொரு நாள் நம்ம குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குல்லா, மீன் பொரிக்க தடவி வச்சிருக்கேன். இது கூட நான் வைக்கிறது முட்டை ஆம்லேட்டும் போடணும். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு ஊறுகாய், இது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சது தான். ஆ, அதே மாதிரி ஏதாவது ஒரு சம்மந்தி பொடி ரெடி பண்ணணும், துவையல் அரைக்கணும் இல்லைன்னா சம்மந்தி பொடியாக வைக்கணும். நம்ம வீட்டில் தவணைப்பொடியும் இருக்குது, இல்லைன்னா பூனி வச்சு ரெடி பண்ணலாம். அந்த பொடி கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்கும் அந்த பொடி. ஏன்னா இதை போட்டு கொஞ்சம் தேங்காயையும் ஊற்றி வச்சிட்டோம்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும், துவையலோட இது நல்லா இருக்கும். ஓகேயா, அது எப்படி எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னா, சரியா ஸ்டார்ட் பண்ணுவோமா. இந்த மீனை வந்து வெறும் உப்பு பொடியும் பெப்பர் பொடி போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன். ஏன்னா பொறிக்கிறது அவங்க எப்படி பொறிப்பாங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சுதான். சரியா, இல்லை இவங்க தோல் தோல் நான் இந்த மீன் அவங்க வந்து எதுக்குமே மீனுக்கு தோல் எடுக்காததுனால தான் நானும் எடுக்கலை. இது வந்து எப்படி இதில் சாப்ஸ் இறங்குங்கிறத காமிச்சுதாரேனா. இதுக்கு வந்து வெறும் பெப்பர் பொடி மட்டும், மஞ்சப்பொடி போடனாலும் போட்டுடலாம், மஞ்சப்பொடி இதிலே போட்டுருவோண்ணா. போட்டுட்டு அசிஷா எப்பவும் போல இது வந்து மீன் கழுவு. ஓகே, ஏன்னா ரொம்ப நம்ம இதை பார்த்தா ஒட்டுமா ஒட்டாதெல்லாம் நினைப்பீங்க. ஒட்டினாலும் ஒட்டாட்டாலும் லாஸ்ட் நம்ம செய்யக்கூடிய மெத்தடில் சூப்பராக கோட்டிங் ஆயிரும். ஓகே, இது இருக்கட்டு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேங்காய் தான் ஓகே. இந்த ரெசிபிஸ் எல்லாம் வந்து நம்ம மெத்தட்ல எப்போ நாகூர் மெத்தட்ல ரெசிபி தோவரையும் பொரி எல்லாமே நம்ம வீடியோல இருக்கு. சோப்பு கீரையில மத்த கீரை இதெல்லாம் இருக்கு. ஓகேயா, இப்ப என்ன செய்யணும்னா, இந்த காஞ்ச உடனே கடுகு உங்களோட புரிஞ்சுட்டா. இதுக்கு என்ன செய்யணும்னா, தோரனுக்கு கண்டிப்பா உள்ளி போடணும் தாளிக்கிறதுக்கு, அதனால நான் போட்டாச்சு. போட்டாச்சா இதுல கொதிக்க பொரியட்டு கடுகு டங்கு. இந்த ஸ்டவ் கொஞ்சம் சோதனை பெரு பெரிய நீளப்பயிர் ரெண்டையும் சேர்த்து போடுவேமே, வேகமா தான் நினைக்காதீங்க. நம்ம இது எல்லா பயிருமே பிஞ்சு பயிர் தான், அதனாலதான் ஒண்ணுமே போடாண்டா. லேச உப்பு போட்டுட்டு நீளப்பயிர் வந்து பிஞ்சு பயிராகவே பார்த்து வாங்கினீங்கன்னா கையுச்சே கட் பண்ணிடலாம். நான் காணிக்கணும்னு நினைச்சு காணிக்கல. ரெண்டாவது பச்சையாவே சாப்பிடுறது டேஸ்டா இருக்கும். நல்ல டீப் ஃப்ரை பண்ணல, லைட்டா ஒரு கால் பங்கு குக் பண்ணிருக்கேன். எல்லாம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சமா ஜீரக பொடி இது போடுவேன், மிக்ஸ் பண்ணிடுவோம்.
சிம்ல வைக்கேன். வச்சுட்டு கொஞ்சம் கூடி போனா ஒரு கால் கப்பு சிம்ல தான் வச்சிருக்கேன். கீரை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சோப்பு கீரை வைக்கலாம், எப்படினாலும் அது கலர் சேஞ்ச் ஆகும். பச்சை கீரையா இருந்தால் தயவு செய்து மூடியே வைக்கக்கூடாது, வசக்கணும். அது மாதிரி நிறைய தண்ணி ஊத்தாண்ட, ஏன்னா நிறைய தண்ணி அதுல இருக்கும் அந்த கண்டன் கீரையில, சரியா? நான் வந்து ஒரு பச்சை மிளகும் வெள்ளைப்பூடு தட்டி இதில் போட்டுருவேன், சரியா? கூட நாலஞ்சு பூடு போட்டு லைட்டாக மிக்சி வச்சு அடைச்சிருவோம். எரிப்பு இதுதான், வேற எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். போட்டுட்டு இது எப்படி ஒரு கால் பங்கு குக் ஆயிட்டு, நான் அதனால ஒரு அரை கப்பு தண்ணி ஊத்தி இனி இது கூட கொஞ்சம் லைட்டா மஞ்சள் பொடி. காயப்பொடி மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருவானா? மீடியம் ஃப்ளேம்ல வச்சாலும் இப்படிதான் இருக்கும், ஃபுல் ஃப்ளேம். எனக்கு சவு எரியாததுனால நான் ஃபுல்லாவே வச்சிருக்கேன். ரெடியாகட்டு, இது இப்ப ரெடி ஆயிரும். கீரைகள் வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி நம்ம கறி வச்சோன்னு உண்டுமானா தண்ணியே சேர்க்காம வைக்கலாம். இது நம்ம நேற்று வாங்கி வெட்டி வச்சதுனால அம்மா தண்ணி சட்னி நம்ம தான் அரைச்சு போடுவோம், அவங்க அரைக்கவே மாட்டா, அதனாலதான் நானும் அரைக்கல. அரைச்சு போடுவாங்க கீரை, கேரட்டு, பீட்ரூட்டுக்கெல்லாம் அவங்க அரைச்சு போட மாட்டா. இனி மூடியே வைக்க வேண்டாம், இப்படி நல்ல நீட்டா எல்லா இடமும் பட மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம்னா இது ரெடி ஆயிரும். இனி நம்ம முட்டை ஆம்லேட் வாங்க, மீன் வைக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு குழம்பு ஒண்ணு தேவைப்படும், ரசம் வச்சா நல்லா இருக்காது, மோர் குழம்பு மாதிரி ரெடி பண்ணிடணும். அதுக்காண்டி தேங்காய் அரைச்சுதான் வைக்கணும்ல, நம்ம சாதா மோர்ல கொஞ்சம் இன்கிரீடியன்ட் சேர்த்து நம்ம வசக்கி எடுத்து வைக்கும்போது நல்லா இருக்கும், அதுவும் ரெடி பண்ணணும். சரி, அது ரெடி பண்ணும்போது பார்ப்போமா. லைட்டா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மூடி வச்சுடலாம், ஓகே? நிறைய கேஷா ரெடி ஆயிடுச்சு, ஓகே? இந்த புளி ஆஃப் பண்ணிட்டு லெமன் இருக்குல்லா, புளி ஊற்றக்கூடாது, லெமன் இருந்தால் மட்டும் ஊற்றுங்க. அதை நான் காத்துண்டு லெமன் தான் எடுத்துருக்கேன். மிக்ஸ் பண்ணுவோம், இதுதான் விழுப்புரத்து பொரியல் ஒளிச்சுட்டான் செய்யப்படும். ஏன்னா நம்ம வந்து மலையாளம் பியூர் மலையாளம் இல்லை, அதனால எப்பா கமெண்ட்ல எதுன்னு சொல்லிடாதீங்க. இந்த ரெண்டும் நம்ம ரெடி ஆகிக்காச்சு, ஓகே? மூடிய வைக்க வேண்டாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய், ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த மீன் வந்து ஒரு ஆஃப் குக்கு ஃப்ரை பண்ணா போதும், அதனால போட்டிருக்கேன். இது கூட கருவேப்பிலை போடும், நம்ம எல்லாம் இப்படி போட மாட்டோம், ஓகே? போட்டுட்டு வச்சு மூடி வச்சுறேன். ஏன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன், நிறைய ஊத்தல, அப்போ இந்த ஸ்வெட்டிங் எல்லாம் விடும்போது அது ஒரு ஆஃப் குக் கரெக்டா வெந்து கிடைக்கும். இது இருக்கா? இனிமேல் நம்ம அடுத்தால என்ன செய்ய போறோம்னா மோர் குழம்பு ரெடி பண்ண போறோம். இந்த சோர் நம்ம ரெடி பண்ணும்போது பெருங்கறி எல்லாமே வைக்கலாம்,
தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா ஒரு அரை கால் ஸ்பூன் தான். தயிர் கூட தண்ணி சேர்த்தாச்சு. இனி தேவையான அளவு உப்பு. அது எடுக்க முடியாது. இது வந்து இந்த பாத்திரம் வந்து லைட்டா என்ன செய்யும் குடிக்கும். இந்த இரும்பு கட்டி மாதிரி உள்ள பேன் தான் இது. தின்றுக்கலாம் இது ஆயிட்டுவாரு. இதுதான் இது. இன்னொரு 5 நிமிஷம் அது பாட்டு கிடக்கிட்டு நம்ம வந்து தாளிக்குடி ஐட்டங்கள்லாம் எடுத்துடலாமா. கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டுட்டு போடணும். நான் வந்து ஒரு 4-5 பல் எடுத்திருக்கேன். காயப்புளி லைட்டா போட்டுட்டு ஒரு வசக்கோ கொஞ்சம் தக்காளி மசியிட்டு சரியா, அதனால போட்டுட்டு உப்பு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு போட்டுடும். முடிச்சாச்சு. இங்க இவ்வாளும் ரெடி ஆயிடுவோம். கொஞ்சமா எண்ணெய் போட்டுட்டு கடுகு கடுப்பு ஏட்டுனா அதுக்கு முன்னாடி நறுக்கலாம். இதுல எரிப்புக்கு தகுந்து வத்தல் பொடி, மஞ்சள் பொடி ஏற்கனவே போட்டுட்டோம், கொத்தமல்லி பொடி 1/2 ஸ்பூன், இந்த கரண்டிக்கு நல்ல மிளகு ஏற்கனவே போட்டிருக்கோம், லைட்டாக நான் சேர்த்துருக்கேன். போட்டாச்சா? நீ கலருக்காக வேண்டி காஷ்மீரி சில்லி இந்த மோரை சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்ல வச்சாச்சு. ஓகேயா? இது முடிஞ்சவொடனே நம்ம இறக்கிற வேண்டிதான். நுரைக்க கூடாது, நுரைச்சிதான் வரணும், தவிர கொதிக்க வைக்க கூடாது. இந்த இது அதுதான் தக்காளி எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மோர் ஆட் பண்ணது. ஆஃப் பண்ணிட்டேன்னா உப்பு லைட்டா காணாது, நம்ம லைட்டா உப்பை போட்டுடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் இது வந்து மோர் மிளகு. ஓகேயா? வறுத்து வச்சத காம்போடே போட்டுறணும். காம்பு நல்லா இருக்கும். இதுல எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், வத்தல் பொடி, காஷ்மீரி சில்லி, கொத்தமல்லி பொடி, லைட்டா மிளகு பொடி போட்டுட்டு கொஞ்சமா உள்ள போடும், நிறைய வேண்டாம். போட்டுட்டு கொதிக்கிட்டு நல்ல தள 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 தளான்னு கொதிக்கும் போது கொத்தமல்லியை போட்டுரும். கொத்தமல்லியும் போடணும்,
புதினா இருக்குல்லா, புதினாலாம் லைட்டா போட்டா போதும். இதுல நம்ம ஒன்னே ஒண்ணு ஆட் பண்ண மறந்துட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த இதை அடுப்ப நம்ம இதுல மாத்திருவோம்னா இது நாளைக்குதான் கொதிச்சு எடுக்கும். இது கொதிக்க ஆரம்பிச்சுட்டுல ஒரு கால் பங்கு கொதிக்கட்டு, இன்னும் கொஞ்சம் கூட கொதிச்ச உடனே மீனை போட்டு வச்சிருக்கோம்ப்பா, போட்டு நம்ம எடுக்கும்போது நல்ல குக்காயும் வரும், இந்த பேன்ல ஒட்டி எடுத்து வரும்போது நல்லா ஃப்ரை ஆகியும் இருக்கும். கொஞ்சம் ட்ரை வத்திட்டு தண்ணியெல்லாம் ஓகே, இந்த டைம்ல மீனை போட்டுவோமா. லெமன் வேண்டாம், அது போல 10 நிமிஷம் இது வத்தது வரைக்கும் குடிக்க ஒண்ணுமே செய்யாது, ஏன்னா ஆயில் நிறைய இருக்கிறதுனால குடிக்க ஒண்ணும் செய்யாது. நம்ம இனிமேல் முட்டை ஆம்லேட் ரெடி பண்ணிடுவோமா. இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் அது எப்படி இருக்குன்னு காண்பேன். ஆஃப் பண்ணிடுவோம், மூடி வைக்கா, ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் சோறு போடும் சவுண்டு கேட்கா, அதுதான் போட்டுட்டு இது வந்து 2 பேட்டர்ன்ல வைக்கலாம். எப்படின்னா இலை இலையா வச்சு மடக்கி வச்சாலும் ஒரு டேஸ்ட், இல்லைன்னு உண்டுமானா நம்ம வந்து ஒண்ணுமே வைக்காம ரைஸ் போட்டாச்சா. அதுமாரி இதுல ஃபர்ஸ்ட் குழம்ப முதல்ல மேல டாக்ல சென்டர்ல ஒரு ஏரியா பார்த்து கொஞ்சம் ரவுண்ட் சைஸ்ல ஊத்தி வச்சிடணும். வச்சிட்டு இந்த மீன் கீரை பொரியல் பெரிய பிஸ்தா, இது கூட நான் ஆட் பண்ண போறது தவணைப்பொடி. அவங்க இத வந்து நம்ம தவணைப்பொடிம்பா, அவங்க சம்பந்தி பொடிம்பா. இதுக்கு என்ன தேவையில்லை, ஒரு துண்டு ஊறுகா எல்லாம் போட்டாச்சுல. நம்ம இனி என்ன செய்யணும்னா டிக்கெட் வச்சுட்டு ஒரு நூல் வச்சு கெட்டணும். நான் நூல் எடுத்துட்டு வரேன்னா சுத்தி இலைய வச்சு கெட்டிட்டு, இப்படி இலை வச்சு கெட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஸ்பெட்டிங் இதுல வர்றது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஹீட் பண்ணணும். பண்ணிட்டு பார்ப்போமா. ஆஃப் பண்ணியாச்சு, இந்த இலை வந்து நல்ல சூடாயிருக்கு. இனிமேல் என்ன செய்யணும்னா, நான் இதில் பார்த்தாலே தெரியும் ஆவி வர ஆரம்பிச்சுட்டு வதியா. இனிமேல் ரொம்ப நேரம் நம்ம என்ன செய்யண்டா, வைக்காண்டா, கேஸ் வந்து எடுத்துட்டு இப்படி வச்சுட்டா போதும், வச்சு மூடி வச்சிருவோம். இதுதான் இதை என்ன செய்யணும், நம்ம இலையில பாத்திரத்தை குத்துற கவர்த்தி போட்ட மாதிரி கவர்த்தி போட்டோம்னா சாப்பாடு ரெடி. இது வந்து ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இது கட்டிச்சோறு, இது பொடிச்சோறு, சேம் கறிகள் வச்சு இப்படி சரி ரெடி பண்ணலாம். இது நம்ம வந்து வீட்டுல இருக்கும்போது நம்ம வந்து சட்டிச்சோரை கொண்டு போறோம், ஏன்னா ஆனா நிறைய கடைகள்ல இது கிடைக்கிப்போம். சட்டி ஓடி வச்சே நம்ம பிகிரி எல்லாம் போட்டோம்னா வந்துடும். பாத்திரத்தோடைய புரோட்டாவுமே இந்த மாதிரி சட்டி புரோட்டா இருக்கு, கொத்து புரோட்டா, அது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். அது எங்க ஊர்ல கரெக்டா சொல்லணும்னா வாஷன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு கடையில உண்டு, அந்த கடையில மட்டும்தான் மண்சட்டியில புரோட்டா வச்சு தருவாங்க, சட்டி புரோட்டா. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதாவது தோரன் தனியா வச்சு திங்க மாட்டா கடை கரெக்டா சொல்லணும்னா வாஷன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு கடையில உண்டு, அந்த கடையில மட்டும்தான் மண்சட்டியில புரோட்டா வச்சு தருவாங்க, சட்டி புரோட்டா. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதாவது தோரன் தனியா வச்சு திங்க மாட்டா, அப்படின்னா பொரியல் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் திங்கலைன்னா
இந்த மாதிரி ஒரு பொதிச்சோறு ரெடி பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம், வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது டேஸ்ட் வைஸ் நல்லாவும் இருக்கும், சாப்பிடவும் செய்வாங்க. அவ்வளோத்தையும் கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.